தூத்துக்குடி மாவட்டம் செக்காரக்குடியில் விஷவாயு தாக்கி உயிரிழந்த நான்கு குடும்பத்திற்கு தலா ஒரு நபருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் எனவும் நிலுவையில் உள்ள இழப்பீட்டு தொகையை தாமதமின்றி வழங்கிடவும் நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் நேரில் சந்தித்து வன வேங்கிகள் கட்சியின் சார்பில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை அழைத்து மனுக்கள் கொடுக்கப்பட்டது. மாநில தலைவர் போமோ ரணியன், மாநில பொதுச் செயலாளர் ப உலகநாதன், மாநில பொருளாளர் சந்தான மகாலிங்கம், நெல்லை மாவட்ட செயலாளர் சூர்யா, மாவட்ட துணைத் தலைவர் இசகிமுத்து, மாவட்ட பொருளாளர் மாரியப்பன் ஆகியோர் கலந்து கொண்டனர்.